மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இப்போ குற்றால அருவிகளில் நீர்வரத்து எப்படி இருக்கு, என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் அங்கு விதிக்கப்பட்டிருக்கு? அது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் களைகட்டும். இந்த சீசனை அனுபவிப்பதற்கு உலகத்தில் இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக குற்றால அருவியில் குளிப்பதற்கு வந்து அனுமதி வந்து வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் வந்து அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வந்து அனுமதிக்கப்பட்டனர். அப்போது முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், அதே வந்து கிருமி நாசினி தெளித்து அதன் பின்னர் தான் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து கொரோனா தொற்று முழுவதுமாக குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருவிகளில் வந்து தண்ணீர் வரத்து இன்றி காணப்பட்டது. மேலும் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு காரணமாக தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து நேற்று மாலை பெய்த கனமழையால் குற்றால பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் வந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் கொரோனா பரவல் தொற்று குறைந்து வரக்கூடிய நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் அவர்கள் வந்து இங்கு வரக்கூடிய பயணிகள் வந்து தற்போது மிக மகிழ்ச்சியுடன் அருவியில் வந்து குளித்து செல்கின்றனர். செந்தில், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. சித்திரை திருவிழாவை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில்